ஹலோ, வெல்கம் பேக் டு ஆர் சேனல், நிக் டிஜி மீடியா யூடியூப் சேனல். வணக்கம். உடல் மனம் ஆரோக்கியம் எபிசோடில் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறது டாக்டர் பிரியா சிவராமகிருஷ்ணன். வணக்கம் மேம். மேடம் அது மாதிரி அக்யூபன்ச்சர், வர்மக்கலை, ஃபிசியோதெரப்பி எல்லாத்தையும் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க, எம்டி பண்ணியிருக்காங்க, நிறைய அனுபவங்கள் இருக்குது. அவங்க கணவர் டாக்டர் சிவராமகிருஷ்ணன் அவங்களோட சேர்ந்து கிளினிக் நடத்திட்டு இருக்காங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கும், நம்ம கேட்டுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். இப்போ வர்மக்கலை பற்றிலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். நீங்களும் பெண், நானும் பெண், நம்ம எஜுகேஷன் லைனில் இருக்கேன், நீங்கள் டாக்டர் லைனில் இருக்கீங்க. இப்போ வந்து யாரும் சொல்லாமே நம்மளே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். நிறைய என்ன சொல்கிறோன்னா, வி வாலண்டியர் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி, ஒரு ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று சாதிக்கணுங்கிறது இப்போ எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்குது. அது வந்து வயசு வித்தியாசமே இல்லை. ஏன்னா என்னோடய டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா, என்னோடய 2001 என்னோடய செகண்ட் ட்ரெயினியோட வயசு வந்து 63. ஸோ அப்போ வந்து நான் அவங்களோட பாதி வயசு கூட இல்லை. நான் அவங்க தான் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். இப்போ இந்த பெண்கள் அப்படின்னு சின்ன சின்ன பெண்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் இஷ்யூஸும் நிறைய இருக்குது. என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அண்ட் நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப்டர் மேரேஜ் தான். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் படிப்பு அந்த இதில் ஓடிட்டாங்க. இப்போ அது நவடேஸ் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒர்க் அந்த இதில் வந்து மேரேஜே வந்து ஒரு சில பேர் வந்து தள்ளி என்னன்னா ட்ரீட்மெண்ட் டைமிங்குமே ஜாஸ்தியாகும். அதாவது அக்யூட் பெயினாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு 3 to 5 days நாங்கள் ஒரு வர்மக்கலையாக தெரியும், அக்குப்ரெஷர், அக்குபன்சர் பண்ணுறோம், ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், இது எல்லாமே காம்பினேஷனாக தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டே போயிட்டுருக்கோம். ஸோ எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து சரியாகும் அப்படின்றத வந்து நாங்கள் செல்ஃபாக கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வலியோ எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பன்ஸும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கவே கூடாது. அக்குபன்சராக இருந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டு நீடில்ஸ் போடுவோம். நீடில்ஸுக்கு பயப்படுறவங்க அப்படின்னா அந்த பஞ்சரை வந்து எடுத்து தனியாக வச்சுருவோம். ஸோ வர்மக்கலையை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெயின் ஃப்ரீயாகவும் இருப்பாங்க. தென் அதாவது எங்களுடைய இது என்னன்னா, அப்போ பேஷண்ட்டை வந்து கஷ்டப்படுத்தாமல் அவங்களால சரி பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய கோலாகவே இருக்கு. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் தென் ஒரு தெரப்பியூட்டிக்காக போகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்தது. என்னன்னா ப்ரெக்னென்சி, அதாவது ஒரு நார்மல் கேர்ள்லேருந்து ஒரு மதர்லியோட அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் டெலிவரி வர இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி பாடி சேஞ்சஸ், மைண்ட் லெவல்லேருந்து ஹார்மோனல் சேஞ்சஸ், எவ்ரி திங் சேஞ்சஸ். ஸோ இந்த எல்லா சேஞ்சஸையுமே பேக் டு ஃபார்ம் நம்ம கொண்டு வரோமா அப்படின்றது தான் பெரிய குவெஸ்டின் மார்க். ஸோ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி வெயிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 kg இருக்கவங்க ஆஃப்டர் டெலிவரி 80 kg இருக்காங்க. ஸோ மினிமம் 10 to 20 மேக்ஸிமம் 30 kg வரைக்குமே ஆஃப்டர் டெலிவரி அந்த ஒரு 9 months அந்த இது வந்துடுது. ஸோ கான்சியஸாக வி ஹாவ் டு கம் பேக் டு ஃபார்ம். அந்த ஃபார்முக்கு வரணும் அப்படின்னா என்னென்னா, நாட் ஒன்லி இன் ஒர்க் நம்ம குழந்தைய பார்த்துக்கிறது, அதெல்லாம் விட நம்மளுடைய செல்ஃப் பாடி என்ன மாதிரியான ஒரு ஹெல்த்தியை வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம கவனிக்காமல் விடுறது தான் ஃபர்ஸ்ட் திங் ஃபார் லேடிஸ்க்கு இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கான நிறைய வர்றது. ஆமாம், நிறைய வர்றது. அவங்களுக்கு ஒன்றும் டைம் இருக்கிறது இல்லை, இல்லை செல்ஃப் அப்சர்வேஷன் இருக்கிறது இல்லை, இல்லை ஒரு மதர்லிஹுட் வந்தோன்னா சாக்ரிஃபைசிங் கேரக்டராக மாறிடுவாங்க. பட் ரொம்ப முக்கியம் வந்து நம்ம அறிதல். ஆமாம், அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் இருந்தால் மற்ற இது பண்ண முடியும், அவங்களே வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். இல்லாட்டி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல், அவங்களுடைய ஆங்கரி மூட் ஆர் எனி திங், அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாமே இட் அஃபெக்ட்ஸ் அவர் ஹோல் ஃபேமிலி. ஓகே, இப்போ இந்த அக்யூபன்சர் ஆகட்டும், வர்மக்கலை எல்லாமே இமோஷன் லெவல் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்?
ஏன்னா ஃபிசிக்கலி ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கும் ஆகட்டும் எல்லாருக்குமே இந்த இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே இருக்கு. இமோஷனல் ப்ராப்ளம்ஸை ப்ரிவென்ட் பண்றது எப்படி அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு ப்ராப்ளம், அதாவது ஒரு கோவம் பண்றேன் நான், இந்த கோவத்தை நான் இந்த பொருள் மேல காமிச்சேன் அப்படின்னா தேர் இஸ் நோ யூஸ். ஸோ அதே மாதிரியே தான் நான் என்னுடைய மைண்டுக்குள்ளார கொண்டு போகும்போது இஸ் தேர் எனி யூஸ்ன்றது மட்டும், அந்த அந்த ப்ராப்ளம்க்கு நான் என்ன சொல்யூஷன்ன்றதை மட்டும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அதே மாதிரி இப்போ ஒரு ஒர்க் போறீங்க, ஆஃபீஸ் போனவொடனே ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது எப்படி நம்ம அதை ஒர்க்கை வந்து விட்டுடுறோமோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கோவம் வரணும். எல்லாருக்குமே ஆக்சுவலா கோவம்ன்றது, சந்தோஷம்ன்றது, ஒரு கவலை எல்லாமே அந்த ஸ்டேஜை விட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணும். அது அதை வந்து நம்ம மறந்துடணும். அந்த இது வந்தோம்னா எமோஷனலாக வி கேன் கண்ட்ரோல். இன்னொன்று என்னன்னா, இந்த பெயின் வரும்போது நம்ம எமோஷனலாக கண்டிப்பாக அக்ரிவேட் ஆகும். ஒரு ஆங்ஸைட்டி வர்றதுக்கான சான்சஸும் ஆங்க்ரி வர்றதுக்கான சான்சஸுமே இந்த பெயினில் வரும். ஸோ நம்ம பெயினை வந்து நாங்கள் சரி பண்ணிட்டோம், இது கண்ட்ரோல் பண்ணி எமோஷனலாக யூ கேன் யூ வில் பி ஃபீலிங் ஹாப்பி. ஹாப்பியாக இருக்கும்போது ஹாப்பியுமே ஹாப்பினஸ் மட்டுமே அந்த ஸ்டேட்லேயுமே இருக்கக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு கம் டவுன் டு த காம் லெவல். காமா இருக்கிற ஸ்டேட் தான் ஆக்சுவலா நம்மளுடைய நார்மல் லைஃப், நமக்கு நல்லது மற்றவங்களுக்கு. இப்போ இப்போ வந்து பெண்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு. சாதாரணமா அவங்களோட டே டு டே லைஃப்ல அவங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கு, அவாய்ட் பண்றதுக்கு? ஈவன் காலேஜ் கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ், நான் எல்லாருக்குமே தான் கேக்குறேன். நம்ம எங்களோட ஏஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலதான் ப்ராப்ளம்ஸ் வந்தது, இந்த ஆர்த்தோ இஷ்யூஸ், இமோஷனல் இஷ்யூஸ் தான். இப்ப வந்து ஈவன் 15-20 இயர்ஸ்லயே மூட் அவுட், டிப்ரெஷன்ஸ் நிறைய சொல்றாங்க, தலை சுத்துறது எல்லாமே இஷ்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. ஈவன் சுகர், பிபி எல்லா இஷ்யூஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்? ஜஸ்ட் கோ த்ரூ வித் யோகா மேம். யோகா வந்து ப்ராப்பரான ஆசனாஸ் கொடுக்கறது, எக்ஸசைசஸ் பண்ணலாம். தென் அதாவது ஹெவி ஒர்க் அவுட்டாக ஜிம்மு போகாமல் மைல்டான எக்ஸசைசஸ் கொடுக்கலாம். தென் மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைசஸ், இது எல்லாமே வந்து உங்கள் நார்மல் ஃபிட்டாகவும் வச்சுருக்கும். பாடி லெவலில் இட் வில் பி ஃபீலிங் ஹெல்த்தி, ஃபிட்டாகவும் இருக்கலாம். நமக்கு ஒரு நம்ம இந்தியன் மக்களுக்கு பழகிற விதத்தை சொல்கிறேன், அந்த பொறுமைங்கிறது இருக்கிறது இல்லை. ஸோ இம்மிடியட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் மாறிட்டே இருக்காங்க. ஸோ இது சரிப்பட்டு வரல, அது சரிப்பட்டு, ஒரு மினிமம் எவ்வளோ டைம் வேணும் நம்ம நம்மளை உணர்றதுக்கும் ஒரு ரிசல்ட் தெரியறதுக்கும்? ஒரு பாடியும் வேற வேற, ஒருத்தரும் ஒரு ஒரு பிறவியுமே வேற. ஸோ மினிமம் எல்லாருக்குமா ஆன் அன் ஆவரேஜ் எவ்வளோ டைம் எடுக்கணும், பொறுமையா இருக்கணும்? இப்போ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லையா, ஒரு ஒரு டைம் பீரியட்ல இருக்கும், நமக்கு அதை ஒத்துக்கணும், நம்ம வந்து பழகணும், அப்புறம் அதோட ரிசல்ட் தெரியணும். பட் இப்போ எல்லாமே அந்த இன்ஸ்டன்ட் ஒரு ரிசல்ட் வேணுங்கிற ஒரு அவசரத்தில் இருக்கும். ஏன்னா அது ஒரு தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்கு நம்மளால. இப்போ இது மினிமம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி, ஒரு ஒரு பாடி கண்டிஷன் வேற வேற மாதிரி, என்னதான் பிரதர் சிஸ்டராக இருந்தாலும், எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும், ஏஜ் குரூப் மேட்டர்ஸ் அண்ட் அவங்களோட எவ்வளோ தூரம் அவங்களோட வந்து தாங்குற சக்தி இருக்கு, எவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கும் வேற வேற மாதிரி. அதனால இப்போ நிறைய பேர் என்ன, நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எனக்கு வந்து சரியாயில்லை அப்படின்னு கேட்டு அவங்கள விட்டுடுறாங்க. பட் அது ஹெல்தி ப்ராக்டிஸ் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சொல்லுங்க மேம், எவ்வளோ டைம் எடுக்கும் மினிமம், ஒரு ஆன் அன் ஆவரேஜ், ஒரு ஒரு விஷயம், இப்போ ஒரு வர்மக்கலையோ, ஒரு அக்யூபன்ச்சரோ, ஈவன் யோகா கூட, நம்ம உடம்புல பிடிச்சு அந்த ரிசல்ட் தெரியணும்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும்? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பெயினோட நான் வரேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு தெரப்பி 5 டேஸ் கண்டினியூஸாக கொடுப்போம். அதில் வந்து தே வில் ஃபீல் த ரிலீஃப். ஒரு 3 டேஸ்லேருந்து 5 டேஸ்லேயே தே வில் ஃபீல் சம்வாட் டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு 20% to 30% அவ்வளோதான் மேம் கொடுக்க முடியும். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியாதுல, இன்னும் எனக்கு வலி இருக்கு அப்படின்னா அது மேஜிக் மாதிரிலாம் சரி பண்ண முடியாது. ஸோ தெரியாதனால திருப்பி வரும், கண்டிப்பாக வரும். இப்போ க்ரானிக் கேஸ், அதாவது எனக்கு வந்து நாள்பட்டு இருக்கு, ஒரு 2-3 வருஷமா எனக்கு இந்த வழியில நான் அவசப்பட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுமே சேம் ஸ்டேஜில் தான். ஒரு 3 to 5 டேஸ்ல நாங்கள் டிஃப்ரென்ஸ் காட்டுவோம் கண்டிப்பாக. அந்த வர்மாவாக இருந்தாலும் சரி, அக்குபஞ்சர்லேயுமே, ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லேயுமே வந்து உங்களுக்கு அதுக்கான ரிலீஃபும் எங்களால் கொடுக்க முடியும். பட் பொறுமை நம்மளுக்கு வேணும். என்னன்னா 3 இயர்ஸ் நம்ம வழியோட அவசப்பட்டோம். ஸோ வி ஹாவ் டு கிவ் டைம். அது ஒரு 10 டேஸ் அட்லீஸ்ட் ஆகும். அவங்களுக்கு கண்டினியூஸாக 10 டேஸ் செஷன் நம்ம கொடுப்போம். தே வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அது ஒரு 50% ஆஃப் ரிலீஃப் இருக்கும். அதுக்கப்புறமாவும் கண்டிப்பாக செஷன் வேணும். எப்படி அப்படின்னா, பேக் டு ஃபார்ம், அவங்க நார்மல் லெவலில் எப்படி பெயின் இல்லாமல் பெயின் ஃப்ரீயாக இருந்தாலும்
அது வரைக்கும் நம்ம அவங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணணும். மினிமம் அதோட 10 days எடுத்துருவோம், தென் ஆல்டர்னேட் டேஸ் மாதிரி நம்ம செஷன்ஸை வந்து கம்மி பண்ணுவோம். அகெயின் அவங்கள வீட்டில் என்ன செல்ஃபாக பண்ணணும், டயட்டும் கொடுக்கும், கண்டிப்பா எக்ஸசைஸ் என்ன மாதிரி பண்ணணும். வர்மா அவங்க செல்ஃபாக பண்ணிக்க முடியாது, பட் வர்மா நம்ம பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வீட்டில் எக்ஸசைஸ் கொடுத்துக்கிற மாதிரி, ஸோ செல்ஃபாக என்ன மாதிரியான இதெல்லாம் இப்போ ஐசிங் கொடுக்கலாம், இல்லை ஹாட் வாட்டர் பாத் அந்த மாதிரி ஏதாவது வீட்லயே அவங்க மினிமம் தேவையான பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கும். இதெல்லாம் எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ இப்போ மெயின்டெனன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ பெண்கள் வந்து என்ன மாதிரி அவங்களை மெயின்டைன் பண்ணிக்கணும். நான் சொல்றது இப்போ ஸ்கூல் லெவல்லேருந்தே தான் இப்போ பிரச்சனைகள் இருக்கு. ஸ்கூல் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரின்னா மொபைல் ஃபோன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு காமன் டு ஆல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் வி ஆர் கிவிங், அதாவது நீங்கள் கொடுக்கும்போது ஒரு டைம் பீரியட் ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இதாவது பசங்களை வந்து அவுட்டோர் வெளியில கூட்டிட்டு போயிட்டு விளையாட வைக்கிறதுக்கான சான்சஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் வைஸ் அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்கூல்ல நம்ம ஸ்டடிஸ் ஓரியன்டா, பட் வி கேன் கிவ் ஒன் ஒரே ஒரு பீரியட் தான் நம்ம பிடி பீரியடா கூட நம்மளால அலாட் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸ் அவங்களுடைய எஃபர்ட்ல தான் ஆக்சுவலா இது நம்ம பார்க் கூட்டு போறதோ ஏதோ ஒன்று பிசிக்கலா அவங்களை என்கேஜ் பண்ணா தே வில் ஃபீல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம பசங்களை வளர்க்கறதே பெரிய சேலஞ்சிங்கான ஒரு இதுதான். இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு ட்ரெண்டிங் இது விஷயம் என்ன போயிட்டு இருக்குன்னா ஏசி கிளாஸ் ரூம். அது வந்து ஒரு ஃபேன்சியா இருந்தது போக, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டியா இருந்தது போக, இப்போ அது வந்து ஒரு பேசிக் நீட் ஆயிடுச்சு. ஹவு பேட் இட் இஸ் ஃபார் த கிட்ஸ். ஒரு பெட்ரூம்ல ஒரு ரெண்டு பேரு பிளஸ் டூ கிட்ஸ் அப்படின்னா ஒரு நாலு பேர் இருக்கும் போது அந்த ட்ரீட் பண்ணும் போது அந்த ஏர் எல்லாமே வெளியில போகுது, சர்க்குலேட் ஆகும். இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 30 to 40 students வச்சு நீங்க டம்ப் பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய அவுட்கம் வர அந்த கார்பன் டை ஆக்சைடே வந்து வெளியில போட்டு அந்த வென்டிலேஷனே இருக்காது. ஸோ ஏசி கிளாஸ் ரூம்ஸ் அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஒரு காமன் கோல்டு இருந்துச்சுனாலுமே ஈசி ஸ்ப்ரெட் நீங்க வந்து நார்மல் ஃபேன் இருக்க கிளாஸ் ரூமுக்கும் கம்பேரிட்டிவ்லி இந்த மாதிரி ஏசி கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு கோல்டோ காஃப் ஃபீவர் எனி திங் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். உடனே ஒரு பிடி பீரியட்ல போய் வெளியில விளையாடும் போது எக்ஸ்ட்ரீம் ரெண்டு லெவல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பாக்குறாங்க, கண்டிப்பா அதனால கோல்டு வரதான் செய்யுது. உடனே வந்து பேரண்ட்ஸ் இப்படி ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க, அதுதான் எங்களுக்கு பயமா இருந்தது. ஸோ பெட்டர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதர் இல்லாத சமயத்தில் நார்மல் ஃபேன்ஸ் இஸ் தி பெஸ்ட் சொல்யூஷன் இல்லையா. இப்போ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அந்த வர்மக்காலையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், எந்த ஏஜ்லேருந்து குழந்தைங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்கணும்? யோகான்றது லிமிட்டட் ஏஜ் இல்லாமல் ஒரு 3 years பசங்க நம்ம சொல்றதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்க ஸ்டேஜ்லேருந்தே நம்ம அவங்களுக்கு கொண்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இந்த ஸ்கூல்ஸ்லேயே ஆக்சுவலாக ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொண்டு வராங்க. ஸோ பேசிக் வந்து நீங்கள் கொடுக்கறது நல்லது ஆக்சுவலாக. ஸோ பசங்களுக்கு என்ன அவங்களுக்கே வந்து ஒரு ஹாப்பி மூடு கொண்டு வர மாதிரி அதுலேயே கேமல் போஸ்ட்னு இருக்கு, டாக் போஸ் ட்ரீ போஸ் அந்த மாதிரி அந்த அந்த ட்ரீ போஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அவங்க எல்லாருமே கொஞ்சம் ட்ரீ போஸ்ல நிற்கும் போதே எல்லாரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஸ்டெபிலிட்டி கான்சென்ட்ரேஷன் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது, அது இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் இருந்தால் மட்டும் தான் அந்த போஸ்ல நிற்கவே முடியும். அதே மாதிரி என்னென்னா ஒரு போட்டி வராது, பொறாமப்பட மாட்டாங்க. ஸோ அவனால் பண்ண முடியுது என்னால் முடியலையே அப்படின்ற அந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் டீச்சர்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து சேம் சிமிலராக பண்ணுறதுக்கான இதுவுமே இருக்கு. ஸோ நல்ல விஷயம். இப்போ என்னெல்லாம் யோகா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கேமல் ட்ரீ போஸ், ஃபிஷ், ஃப்ராக், க்ரோக்கடைல் அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் எதுனா அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக இப்போ அது ஒன்றும் இல்லை மேம், அது யோகா ஆசனாஸ் தான். ஆசனா நேம்ஸையே வந்து நம்ம இந்த கிட்ஸுக்காக நம்ம
இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க பண்ணலாம். எந்த ஏஜ்ல இருந்து பேஷண்ட்க்கு பண்ணலாம்? சேம், எதுவுமே ஏஜ் லிமிட் கிடையாது. ஆக்சுவலா என்ன, எனக்குமே ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு காமன் கோல்டு இருந்துச்சுனாலும், ஃபீவர் இருந்துச்சுனாலும், வேற ஏதாவது பெயின் அப்படின்னாலுமே டீ தெரப்பி மாதிரி இருக்கு. அக்குபஞ்சர்லயே நீடுல்ஸ் போட்டுக்க பசங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம டீ தெரப்பி பண்ணலாம், மேக்னட் தெரப்பி இதுலேயே நிறைய இருக்குங்க. ஆரிக்கியோ தெரப்பியில அந்த டீ இதெல்லாம் ஓட்டுவோம். ஸோ மேக்னட் தெரப்பி இந்த மாதிரி நம்ம வேற வேற பண்ணும்போது கிட்ஸுக்கும் வந்து அதை பண்ணலாம். அகெயின் நீங்கள் வந்து ஒரு குரோசின் ஒரு பேராசிட்டமால் அந்த மெடிசன் ஓரியன்டாக நம்ம போகாமல் இதுலேயே நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம். சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல், மெயின் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல். ஸோ இதில் பெட்டரான ரிசல்ட்ஸுமே இருக்கும். நானே ஆக்சுவலாக பார்த்துருக்கோம், பசங்களுக்கு பண்ணி பார்த்துருக்கோம். அதனால இப்போ இந்த தெரப்பிலாம் எடுத்துக்கும் போது அவங்க ஸ்கூலுக்குலாம் போகலாமா இல்லை வீட்டில் ஏதாவது இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது? ஆக்சுவலாக இதில் வந்து டீ தெரப்பி பண்ணும்போது நம்ம காதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ ஃபீவர், ஹெவி ஃபீவராக இருக்குது அப்படின்னா பசங்களை அனுப்ப மாட்டோம். ஸோ காமன் கோல்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது பசங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த டீ தெரப்பி நம்ம ஒட்டி விட்டுருவோம். 24 hours அது இருக்கணுன்ற மாதிரியான கண்டிஷன் தான். அது வந்து டீ தெரப்பினா என்ன டீ யூஸ் பண்ணுவீங்க? அது வைக்ரான்ற ஒரு டீ மேம். ஆக்சுவலாக அது எதுலேயே வரும், ஸ்ட்ரிப்ஸில் இருக்கும், உங்களுக்கு அது காட்டுறேன். அந்த ஸ்ட்ரிப்ஸில் வந்து அது ஒட்டி விட்டுருந்தா அந்த பாயிண்ட் வந்து ஜஸ்ட் ப்ரெஷர் மட்டும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லி விட்டுருவோம். ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் இன்ஃபார்ம் அந்த டீச்சர்ஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிட்டு அது கார்டில் எதுவும் தொட வேண்டாம், அது ப்ரிக்லிங் பெயின் இருக்காது. இதே பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ப்ரெஸ் பண்ணாமல் அதில் ப்ரஸ்டைக் நீடுன்னு இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸில் நம்ம நீடுல்ஸ், சின்ன சின்ன நீடுல்ஸ் இருக்கும், அதுவுமே போட்டு விட்டுருவோம். ஸோ கண்டினியூஸாக தான் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 24 hours அவங்களுக்கு தேவை. ரொம்ப க்ரானிக் பெயினில் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணி விட்டுறோம். இப்போ இந்த நீடுல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவிலே தயாரிக்கிறோமா இல்லை வெளிநாட்டிலேயே? இந்தியாவிலையுமே இருக்குங்கம்மா. சைனீஸ் தான் இப்போ மோஸ்ட்லி அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கொரோனா இப்போ இந்தியாவில் இது பண்ணுறது மேனுஃபேக்சரிங் வந்து நிறையவே இருக்கு. எல்லாமே த்ரூவாகவே தான் இல்லையா? ஆமாங்க, ஒன் யூஸ் மட்டும்தான். ஸோ முன்னாடி எல்லாம் வந்துட்டு இருந்தது சில்வர் நீடுல்ஸ், கோல்டன் நீடுல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. கோல்டன் நீடுல்ஸ் அது என்னன்னா பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எனர்ஜி ரிலீவிங் பவர் வந்து ஒரு கோல்டு ஃபேஷியல்லாம் அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக இது போட்டோன்னா இது நாங்கள் பண்ணுற அந்த நார்மல் காப்பர் நீடுல்ஸில் வந்து ஒரு 25 minutes or 45 minutes அந்த மாதிரி தெரப்பிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது ட்ரீட்மெண்ட் டைமிங்ஸை மாற்றிக்குவோம். ஸோ இந்த கோல்டன் நீடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து அந்த எனர்ஜி சிமுலேட் பண்ணிடும். ஸோ அது மாதிரி ரொம்ப ரிச்சாக இருக்கவங்க கோல்டன் நீடுல்ஸ் பண்ணி அவங்க ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும் இருக்காங்க. தேங்க்யூ மேம். நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டோம். ஸோ பெண்களே, தாராளமாக நம்ம நம்மளும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து மேக்ஸிமம் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உடல் மன ஆரோக்கியம் முக்கியம். முதலையும் நான் அதான் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். அதுக்குண்டான எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த சேனலில் கொடுப்போம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.